கேரண்டியே கொடுக்க முடியாதவங்களுக்கு கேரண்டி கொடுப்பவர் தான் உங்களுடைய மோடிஜி அவர்கள். அதுதான் மோடிஜியினுடைய கேரண்டி. சரி, கேரண்டி கொடுக்க முடியாதா? யாருக்கு கேரண்டியே கொடுக்க முடியாது என்றால், தெரு ஓரம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10,000, 20,000, 50,000 சிறிய சிறிய தொகை அவங்களுக்கு கடனாக தேவைப்படும். அன்றாட வியாபாரத்தை நடத்துவதற்கு எங்க போவாங்க? வட்டிக்கு ஜாஸ்தியா கடன் வாங்கி அந்த வட்டியை திருப்பி கொடுக்க முடியாம அவங்க இந்த வட்டி சுழற்சியில சிக்கி தவிப்பவர்களுக்கு நான் இருக்கையா உங்களுக்கு எல்லாம் கேரண்டி கொடுக்கறதுக்குன்னு வர்றதுதான் மோடிஜி. இதுதாங்க மோடிஜியினுடைய கேரண்டி. 10,000, 20,000, 50,000 இந்த தெரு வியாபாரிகள் எல்லோருக்கும் கடன் கொடுத்து, ஸ்வநிதி உங்களுடைய கால்கள்ல நீங்கள் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி மோடிஜி கொடுக்கறாரு தெருவோரம் வியாபாரி எல்லாரும் பண்ணவங்களுக்கெல்லாம். இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 48 லட்சம் இது போன்ற தெருவோரம் வியாபாரம் செய்யவரவங்களுக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தாச்சு. சரி, 37 கோடி டிரான்சாக்சன்ஸ் இந்த தெருவோரம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களால டிஜிட்டல் பேமெண்ட்ல நடந்துச்சு. உங்களுடைய யூபிஐ மூலமா தெரு வியாபாரிகள் எல்லாம் 37 கோடி டிரான்சாக்சன்ஸ் பண்ணிருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது. காய் வாங்கினீங்கன்னா என்ன போய் மிஷினை நீட்டுவீங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுமாறு நம்மளுடைய தெரு வியாபாரிகளாலையும் டிஜிட்டல் இந்தியா மூலமாக டிஜிட்டல் டிரான்சாக்சன் செய்ய முடியும்னு சொல்லி அவங்களுடைய தற்காலில் நிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுத்து, இதுதான் மோடிஜினோட கேரண்டி. உங்களுடைய ஒரு ஓட்டு இது போன்ற கேரண்டிக்காக பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம மோடிஜி சொன்னதான் செய்வாரு, செய்யறதான் சொல்வாரு. மோடிஜிக்கு ஓட்டு போடுங்க. ஜெய்ஹிந்த்.